வணக்கம் நாம் இன்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து புவியியல் பாடப்பிரிவில் அழகு மூன்று இந்தியா வேளாண்மை என்ற பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா வினாவிடைகளை பற்றி பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் இந்தியாவின் உயரமான புவி இருப்பு அணை பக்ரா நங்கல் அணை டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி மீதமுள்ள கோதுமை அரிசி மக்காச்சோளம் இந்த மூன்றுமே உணவுப் பயிர்கள் கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண் உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை இந்தியாவில் தங்க இலை பெயர் என அழைக்கப்படுவது சனல் சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும் இது சரி காரணம் உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பலவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது இது தவறு ஏனென்றால் இந்தியாவானது பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது இங்கு முதலிடத்தில் வகிக்கிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இது தவறு பதில் கூற்று சரி காரணம் தவறு கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று இது சரி காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் இதுவும் சரி பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கமாகும் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கோதுமை நெல் வகைகள் இந்த மூன்றும் உணவுப் பயிர்கள் காபி என்பது தோட்டப்பெயர் இதில் பொருந்தாத ஒன்று காபி காதர் பாங்கர் வண்டல்மண் இந்த மூன்றுமே படிய வைத்தலால் உருவாகக்கூடிய மண் வகைகள் கரிசல் மண் என்பது பசால்ட்டு பாறைகளால் உருவானது இதில் பொருந்தாத ஒன்று கரிசல் மண் கால்வாய் என்பது நீரை திசை திருப்புவதற்கு மேம்படுவது ஏரிப்பாசனம் என்பது நீரை தேக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது இதில் வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் கால்வாய் இந்த மூன்றுமே நீரை திசை திருப்புவதற்கு பயன்படுகிறது ஏரி என்பது நீரை தேக்கி வைப்பதற்கு பயன்படுகிறது இதில் பொருந்தாத ஒன்று ஏரிப்பாசனம் பொருத்துக இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் காபி கர்நாடகா டெஹ்ரி அணை இந்தியாவின் உயரமான அணை ஹிராகுட் மகாநதி தோட்டக்கலை தங்கப்புரட்சி